அஹேது நிர்வாண தசானுபூதி கண்ணன் பிறக்க போறாங்கிற அந்த சமயத்துல கம்ச கிரகேஷு கம்சனுடைய அந்த காராகிரகம் இதுல ஜெயில வந்து ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தீபங்கள் எல்லாமே திடீர்னு அணைஞ்சுது எந்த ஒரு ஹேத்துவும் இல்லாமல் அஹ் இப்ப ஹேது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாண தசா அணையும் தசையை அடைந்தது எப்படி வந்து தபோதனானாம் பாவேஷு தாபைஹி அஹ் அஹ் அலபியத அதுவும் க்ஷிப்ரம் ஒரு நிர்வாணத்தை அடைந்தது அதாவது தனமாக வைத்து கொண்டிருக்கும் இவாளுக்கு பக்தர்களுக்கும் ஒரு க்ஷணத்துல அவளுடைய தாபமும் அங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி சமனம் அடைஞ்சுதுன்னு சொல்றார் பிகாஸ் கண்ணன் பிறக்க போறாங்கிற ஒரு இண்டிகேஷன் அந்த இடத்துல ஏன்னா அடுத்தது அஜகா ஸ்வ ஜன்மாரதையா அனுமேனே யாம் அஷ்டமீன் யாதவ இச்சன்னு த்விதீய அபாவித யோக நித்ரா சா அபூத் ததானிம் பிரதமா தித்தீனாம் ஆஹ் அஷ்டமி நவமி ரெண்டு நாள் இது வந்து ரொம்ப ஒரு கண்ணனுடைய பிறப்பு வந்து எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு எதையுமே தனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமாக அவன் பண்றான் நம்ம வந்து ஜென்ரலி எதை பண்றதா இருந்தாலும் அஷ்டமி நவமியில பண்ணப்படாதுன்னு போ ஒரு ஒரு பொதுவாகவே நம்ம நினைக்கிறது ஆனா கண்ணனுடைய வந்து பிறப்பு அஷ்டமி அன்னைக்கு இங்க இருந்து யசோதையிட்ட போனது நவமி அன்னைக்கு டூ திங்ஸ் ஒண்ணு அது பகவத் சுரூபம் அவனுக்கு எல்லா நாளும் சிரேஷ்டமான நாள் தான் அவன் சூஸ் பண்ணிட்டான்னா அந்த நாள் வந்து வசத்தியான நாள் அதுல வந்து வேற ஒரு ஒரு இதுவே கிடையாது அந்த இடத்துல ஏன்னா பகவானுக்கு வந்து திதி நாள் எல்லாம் பார்த்து அவன் வந்து ஒரு காரியத்துல இறங்கணுங்கிறது இல்ல திதி எல்லாம் அவனுக்கு உட்பட்டது அவனுக்கு அடிமை அந்த இடத்துல அதனால அஷ்டமியாவது நாமியாவது கரெக்டா பார்த்து அஷ்டமி அன்னைக்கு பிறக்கிறான் அதனால அஷ்டமி வந்து ரொம்ப திதினாம் பிரதமா அபூத்துங்கிறார் திதிகளுக்கெல்லாம் நடுவுல சிரேஷ்டமான திதியா ஆயிடுத்தான் அந்த அஷ்டமிங்கிறது பிகாஸ் ஹீ சோஸ் இட் ஸ்வ ஜன்ம அர்ஹதையா அஜகா பிறப்பே இல்லாத ஒருவன் அஜகா எவனுக்கு வந்து பிறப்புங்கிறது கிடையாதோ ஆனா அவதாரம்னு சொல்றோம் அத பிறப்புங்கிறது கிடையாதோ அஜகா சகா ஜன்ம அருகதையா தன்னுடைய ஜென்மாவுக்கு அருகதை உடையதாக யாம் அஷ்டமீன் யாதவ பாவம் இச்சன்னு யாதவனாக ஒரு பாவத்தை யாதவனாக ஒரு பிறப்பை இச்சன்னு விரும்பி கொண்டு அனுமேனே எந்த ஒரு அஷ்டமி திதியை அனுமதித்தாரோ எதற்கு தன்னுடைய ஜென்மாவுக்கு அருகதையுடையதாக உகந்ததாக அருகதைன்னு எடுத்துக்கறத விட உகந்ததாக அப்ராப்ரியேட் எடுத்துக்கலாம் உச்சிதமாக இருக்கக்கூடிய திதியாக அஷ்டமி திதியை அவர் வந்து அனுமதிச்சார் ஹீ கேவ் பெர்மிஷன் ஃபார் தட் டேட் எடுத்து அஷ்டமி எதற்காக எடுத்துண்டா யாதவ பாவம் இச்சன்னு யாதவனாக பிறக்கணுங்கிறத நினைச்சுண்டு அஷ்டமிய தேர்ந்தெடுத்தான் அனுமேனே அந்த காரணத்தினாலேயே இன்னொன்னு திவிதீயா பாவித யோக யோகநித்ரா அந்த அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணு இருந்தது ஆஹ் இந்த இடத்துல வந்து அண்மையா அதனால சா திதி நாம் பிரதமா அபூத்து ததானீன் த்விதீயா தூ பாவித யோக யோகநித்ரானு எடுத்துக்கணும் இல்ல த்விங்கிறத வந்து த்விதீயா இரண்டாவது நாளினால் அதாவது நவமியினால பாவித யோக யோகநித்ரா சா அஹ் திதி நாம் பிரதமா அபூத் அப்படி எடுத்துட்டு இருக்காரு இப்ப இந்த அஷ்டமிங்கிறது அதற்கு அடுத்த வரும் நாளினால் இந்த அஷ்டமி திதிக்கு வந்து பாவித யோக நித்ரா பின்னாடி யோக நித்ரையை மேற்கொள்ள போகிறாள் அப்படின்னா அந்த பின்னா மேற்கொள்ள போகிறாள் இந்த அஷ்டமி திதிங்கிறது அப்படின்னா நவமி திதியில உங்களுக்கு யோகமாயாங்கிறவள் அங்க யசோதேட்ட பிறக்க போறாள் சோ பாவித யோக நித்ரா ஏஷா அஷ்டமி திவிதீயா பாவித யோக நித்ரா சோ விச் மீன்ஸ் அஷ்டமி திதி ம அகத்தையா அனுமேனே எந்த ஒரு அஷ்டமி திதிய தன்னுடைய ஜென்மாவிற்கு உகந்ததாக ஒரு நாளாக பகவான் தேர்ந்தெடுத்தாரோ அந்த அஷ்டமி திதி அதற்கு பின்னாடி வரக்கூடிய இரண்டாவதுடன் கூட இரண்டாவதான நாளான நவமியுடன் கூட அஷ்விச்சி இங்க வந்து நவமியுடன் கூட பாவித யோக நித்ராசா அதாவது யோக நித்ரையை உண்டு பண்ணக்கூடிய நவமியுடன் கூடினவளான அவள் ரெண்டாவது நாள் தானே மாயா புறக்கறா அங்க வந்து யசோ யசோதைக்கு பெண்ணு பிறக்கிறது இங்க இருந்து கண்ணனை தூக்கி அங்க யசோதை கிட்ட குடுக்கறா குழந்தை ஆழ்மாராட்டம் ஏற்பட போறது இல்லையா அந்த இடத்துல இடத்துலேஜ் திபிஸ் சோ அந்த அங்க பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை துர்கை பொறக்குறா அவதான் தான் யோக மாயா அந்த இடத்துல அததான் யோக நித்ரான்னு இந்த இடத்துல சொல்றாரு தேவி ஆஹ் ஆஹ் முதல்ல பகவான் தூங்கின்னு இருக்காரு அங்க வந்து பிரம்மா வந்து பத்மநாபராக ஆஹ் நாபிகமலத்துல உட்கார்ந்து இருக்கருச்சே பகவானுடைய காதில இருந்து வரக்கூடிய அந்த அழுக்கான மது கைட்டபர் ரெண்டும் அறக்க உருவத்தை எடுத்துட்டு பிரம்மாவை வந்து அழிக்கணும்னு வந்து அழிக்க வரா அப்போ பகவான் கண்ணமூடின்றிருக்கிறச்சே யோக நித்ரையில இருக்காருன்னு சொல்லி அந்த யோக நித்ரைய ஸ்தோத்திரம் பண்ற பிரம்மா அந்த இடத்துல அந்த யோக தான் மாயா அதுதான் சக்தி அந்த சக்தி தான் உங்களுக்கு வந்து அஹ் பிரம்மாவுக்கு ஒரு இது விஷ்ணுவை எழுப்பி மது கைட்ட வாழ கொல்றதுக்கு தூண்டுறா சக்தி யோக நித்ராங்கிறது ரொம்ப முக்கியம் பகவானுக்கு அந்த இடத்துல அந்த சக்தியோட கூட அவர் எப்பொழுதுமே இருக்கார் அந்த சக்திதான் தான் பகவான தூண்டி உங்களுக்கு வேலை பண்ண வைக்கிறார் இல்லைன்னா உங்களுக்கு பகவானுக்கு அங்க ஆக்டிவிட்டியே கிடையாது சக்தி தேவை எப்படி ஸ்ரீ ஸ்துத்தில வந்து சொல்லிட்டே வருவே விஷ்ணு இயங்கணும்னா உங்களுக்கு ஸ்ரீ வேணும் அந்த இடத்துல அதே போல இங்கேயும் பகவான் இயங்கணுங்கிறச்சே அவர் பிறக்கிறச்சேயே கூடவே அடுத்த நாள் அங்க யோக நித்ரா பிறக்கிறாள் அஷ்டமி ஆகையினால இப்ப அஷ்டமி ஆனது எந்த அஷ்டமி திதீயா நவமியுடன் கூட மாயைக்கு ஒரு பாவிதா யோக நித்ரா மாயை மாயை உண்டு பண்ணுகின்றவளாக ஆகிறாளோ ஆகையினால அந்த அஷ்டமி திதிங்கிறவள் இப்ப என்ன ஆச்சு ததானியம் அந்த சமயத்துல திதினாம் பிரதமா அபூத் திதிகளுக்கெல்லாம் நடுவுல பிரதமா பிரதமான அந்த இடத்துல வந்து அஹ் சிரேஷ்டான அர்த்தம் நாட் ஃபர்ஸ்ட் நம்பர் அஷ்டமி எப்படி பிரதமாவாகுங்கிறது தான் அந்த விரோதாபாச அலங்காரம் அந்த இடத்துல சோ பிரதமாங்கிற வேர்டுக்கு நம்ம சிரேஷ்டாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் ஏன்னா பகவான் தேர்ந்தெடுத்திருக்கான் அஷ்டமி நவமி சரி இன்னொன்னு பகவானா இருக்காருங்கிறதுனால அவருக்கு வந்து திதி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இன்னும் அந்த ஸ்டேட்ல இல்ல இங்க ஆத்ம தத்துவத்தை நம்ம புரிஞ்சுண்டு அந்த ஒரு பிரம்ம நிலையில இருந்தோம்னா வேணா நமக்கு அஷ்டமியும் கிடையாது நவமியும் கிடையாது எல்லாம் ஒரே நாள் தான் நம்ம இன்னும் அந்த ஸ்டேட்டுக்கு வராததுனால இந்த ஒரு உலகத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ள இருக்கிறதுனால சில விஷயங்களை நம்ம அவர் தேர்ந்தெடுத்திருக்கார் அந்த இடத்துல இதுல அலங்காரம் வந்து விரோதாபாச அலங்காரம் சொன்னேன் சோ அத்த அஷ்டமி பிரதமா ஜாதா இது விரோத அஷ்டமியானது எட்டாவது நாளுங்கிறது எப்படி முதலாவது நாளா ஆக முடியும் ஆக முடியாதுங்கிறதுனால பிராதமிய முக்கியத்துவம் முக்கிய விவக்ஷி முக்கியத்துவம் விவக்ஷிதம் பிராத்தம்யம்ங்கிறதுனால உங்களுக்கு முக்கியம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்கோமே தவிர அல்லது சிரேஷ்டம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்கோம் ஆகையினால அந்த விரோதம் விலகிடுறது உங்களுக்கு சரியா அஃப்கோர்ஸ் பகவானுக்கு வந்து இந்த ஸ்பெசிபிக் காலம் டைம்ங்கறதெல்லாம் அவருக்கு கிடையாது இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து ஒரு நோட் போட்டிருக்கார் மீட்டருக்கு மீட்டர் இருக்கு அத்த சர்க்கே இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா எல்லா இடத்துலயும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தும் உபஜாதி விருத்தம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு சில ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு வந்து இந்திரவஜ்ரா உபேந்திர வஜ்ரா மற்றம் ஒன்னு ரெண்டு ஸ்லோகத்துல இருக்கு இப்ப தாம் ஈத்ரிஷியும் பிஸ்வபித்து ஹூ பிரசூத்திங்கிற இடத்துல இந்திரவஜ்ரா மத்தம் இருந்தது சுவர்ண பீதாம்பரவாசினி சாங்கிற இடத்துல உபேந்திர வஜ்ரா மத்திரம் இருந்தது மத்தபடி உங்களுக்கு ரெண்டு மீட்டரும் கலந்து வர்றதுனால உபஜாத்தின்னு சொல்றோம் ஜென்ரலி ஒரு சர்க்கத்துல வந்து ஒரே மீட்டர் ஃபாலோ பண்ணணும் எதுக்காக இது இப்ப சொல்றாருன்னா இந்த மீட்டரை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கு மீட்டர் மாறுறது அதனால இது வரைக்கும் உண்டான இந்த நைன்டி ஃபைவ் ஸ்லோகஸ்ல இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் வந்து உபஜாத்தியா இருக்கலாம் உபேந்திர வஜ்ரவா இருக்கலாம் வஜ்ரவா இருக்கலாம் ஆல் த்ரீ ஆர் கன்சிடர்ட் சிமிலர் பிகாஸ் உங்களுக்கு ஒரே நம்பர் ஆஃப் அக்ஷரங்கள் அண்ட் ஒரு சாமியம் இருக்கிறதுனால அது மூணுத்தையும் யூ ட்ரீட் இட் ஆஸ் ஏகபிருத்தம் அதனால்தான் இந்த எது அத்த மூணு விரத்தங்கள் இருந்தா கூட ஒரே தான் நைன்டி ஃபைவ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காருன்னு எடுத்துக்கணும் நம்ம அது வந்து அந்த உபஜாதி உபேந்திர வஜ்ரா உபேந்திரவ்ரா இந்திரவ்ரானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அது வேற எந்த விரத்தத்துக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் லைக் தட் இந்த ஒரு கேட்டகரிக்கு தான் அது உண்டு சோ அஜகா சுவ ஜன்மாரததயா அனுமேனே யாம் ஆஹ் யாதவ இடத்துல நவமீச்ச திதீயம் அகரோத் ஏஷகா மாயி அஜசிய சுவசிய ஜென்ம வாஞ்சன்னு பகவான் அகட்டிதா இத்தி பாவா அதாவது ரெண்டாவது நாளை வந்து மாயா மாயாவும் கூடவே பறக்கணும் அதனால இவருடைய பிறப்பை பத்தி நம்ம என்ன சொல்றது அஷ்டமிய தேர்ந்தெடுத்துட்டு நவமிய மாயாக்கு இவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இவரே அஷ்டம கர்ப்பத்வாத்து அஷ்டமியாம் ஜனனம் ரோஜையாமா சேவான் உத்துமூரு அரிசிலாம் ரொம்ப அழகா போட்டிருக்காரு அதாவது தான் தான் வந்து அஷ்டம கர்ப்பம் இல்லையோ பகவான் இங்க வந்து எயித்து இதுதானே சைல்டு தானே அதனால அஷ்டம கர்ப்பமுங்கிறதுனால அஷ்டமிய தேர்ந்தெடுத்தாராம் அவர் தனக்கு சோ உற்பத்தி அனந்தரம் யோக மாயா உற்பத்தி எப்பவுமே முதல்ல ஆதாரபூதமாக பிரம்மஸ்வரூபம் இருந்துட்டே இருக்கும் வேணுங்கிறச்சே மாயாவை கையில எடுத்துப்பாரு சத்தப்போ பகுசியம் பிரஜா ஏ தீன்னு எப்போ அவருக்கு வந்து உற்பத்தி பண்ணணும்னு ஆசைப்படுறதோ அப்பதான் அடுத்ததுதான் மாயை எடுத்துப்பார் அப்போ பிரதமம் பகவத் உற்பத்தி அதுக்கப்புறம் மாயா உற்பத்தி ஆகையினால நவம்யாம் தான் உங்களுக்கு வந்து யோக மாயா உற்பத்தி அங்க யசோதையின் இடத்துல சுவாரஸ்யமா இருக்கு அதனால அது வந்து நவமியா அஜஸ்வன் அனுமேனே யாம் யாதவ பாவம் இச்சன்னு அஷ்டமீ பாவித யோக நித்ரா சா அபூத் ததானிம் பிரதமா தானிநாட்டா அடுத்தது வந்து மீட்டர் மாறுறது உங்களுக்கு அதசித ருச்சி லக்னே மாலினி விற்றமா ஆமா అధసిలగ్నే సిద్ధపంచైమాచిల సిద్ధ పంచగ్రహోనయనం వైజయంత్యాం జయంత్యాం నిఖిల భువన పద్మక్ద్రాపనుై దినకరపాయం దేవకీ పూర్వసంధ్య பிறகு இது வந்து பகவானுடைய அந்த ஜாதக அமைப்பு எப்படிங்கிறதுக்கு சொல்றார் ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு ரெண்டு வேர்டு சித ருச்சி லக்னே சித்த உச்சே அனகானாம் வைஜயந்தியாம் ஜயந்தியாம் அஹ் தேவகி பூர்வசந்தியா அனபாயம் தினகரம் வியஜனயது மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு தேவகிங்கிற ஒரு பூர்வ சந்தியா பிராத்த காலம் தினகரம் சூரியன் போல இருக்கக்கூடிய பகவானை அனபாயம் தினகரம் அஸ்தமனமே ஆகாத ஒரு சூரியனை வியஜனையது பெற்றெடுத்தாள் எண்ணிக்கை அப்படின்னா அனகானாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் அனகானாம் பாபம் இல்லாத இருக்கக்கூடிய நாட்களுக்கு பதாகா போல இருக்கக்கூடிய வைஜயந்தின பதாகா ஒரு கொடி அஹ் அனகானாம் அகன பாபம் அஹ் பாபத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய புண்ணிய நாட்கள் புண்ணிய திவசான அப்படிங்கிற புண்ணிய நாட்களுக்கு நடுவில் நாட்களுக்கு ஒரு பதாக்கா மாதிரி இருக்கக்கூடிய கொடி மாதிரி இருக்கக்கூடிய ஜெயந்தியாம் அந்த ஜெயந்திங்கிற நாளில் ஜெயந்திங்கிறது வந்து ரோஹிணி சகித சிராவண மாச கிருஷ்ண அஷ்டமிங்கிறதுக்கு ஜெயந்தின்னு பேர் அதுதான் சோ அந்த ஜெயந்தியில் எந்த லக்னத்துல பிறந்தார்னா சிதருச்சி லக்னே சிதருச்சின்னா இப்ப ப உங்களுக்கு வந்து வெண்மையான காந்தியுடன் கூடின அந்த லக்னத்தில் அப்படின்னா வெண்மையான ருச்சி இருக்கக்கூடிய லக்னம்னா சந்திரன் வந்து லக்னத்துல இருக்கான் சந்திரோதய வேளையில் எடுத்துக்கலாம் சோ சந்திரோதய வேளையில் அந்த ஒரு சேர்க்கை இருக்கும் பொழுது வெண்மையான காந்தியினுடைய லக்னே சேர்க்கை இருக்கும் பொழுது இன்னொன்னு சந்திரன் லக்னத்துல இருக்காங்கிறதையும் அங்க வந்து காண்பிக்கிறது சித்த ருச்சின சந்திரன் சந்திரன் சந்திர லக்னே சித்த பஞ்ச கிரக உச்சே அஞ்சு கிரகங்கள் அங்க வந்து உங்களுக்கு அஹ் உச்சத்துல சித்தம் ஏற்பட்டிருக்கு எந்த ஒரு நாளில் வ உங்களுக்கு அஞ்சு கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது சிதருச்சி லக்னே ஒரு நல்ல சந்திரோதய சமயத்தில் அல்லது சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது சந்திரன் லக்னத்துல இருந்துட்டு உங்களுக்கு இருக்கணும்னா ரிஷப லக்னம்னு போட்டு அங்க கீழே சொல்றார் அதாவது சசி குஜ புத குரு சனைஸ்வரணாம் உச்சம் துங்கஸ்தானம் எஸ்மின்னு இந்த எல்லா இந்த அஞ்சு கிரகங்களும் உச்சஸ்தானத்துல இருக்கணும்னா மகர கன்யா கற்கட துலா இந்த கட்டத்துல உங்களுக்கு இந்த அஞ்சும் இருக்கணும் சரியா அந்த நாளில் வியஜனயத் தேவகி வியஜனையது தேவகியானவள் பெற்றெடுத்தாள் அந்த கட்டத்தை மொத்தம் போட்டு பார்த்தேன் ஆஹ் மத்த கிரகங்கள்லாம் எனக்கு புரியல ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா அஹ் ஸ்ராவண மாசே ரவேகே சதா சத்தத் சன்னி கிருஷ்ணசிய சுக்ரஸ்ய மேஷ மீனையோகோ ஸ்வ உச்சையோகோ அவஸ்தான அசம்பவாதுங்கிறார் சுக்ரனும் வந்து உச்சத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால உச்சஸ்தானம் அஞ்சுதான் அங்க வந்து உச்சமா இருக்குன்னு சொல்றார் அது வந்து ஒரு நிமிஷம் ஆஹ் அதாவது இப்படி இருக்கணும்னு பேரு ஒரு எனக்கு என்னோட கியூரியாசிட்டிக்காக நான் சும்மா போட்டு வச்சேன் அதை ரிஷப லக்னமா இருக்கணும் ஆஹ் அதுல வந்து சந்திரன் வந்து அங்கதான் உச்சம் இங்க குரு வந்து கடக்கத்துல இருக்கு கன்னியால புதன் துலால சனி அதுக்கப்புறம் மங்கள கிரகம் வந்து உங்களுக்கு மகரத்துல இருக்கு இதுதான் அஞ்சு கிரகங்களினுடைய உச்சஸ்தானம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தை வச்சுட்டு சில பேர் எல்லாம் சூரியன் சுக்ரன் மத்ததனுடைய ஒரு ஸ்தானத்தையும் போட்டு கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை போடுறா பாத்துக்கலாம் அதை விட எனக்கு ஐ வாண்டட் இந்த இதுக்காக நான் போட்டு வச்சேன் சோ உச்சமாக இருக்கும்க்னே சந்திரன் இருக்கும்போது வைஜய் அனகானாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் பாபங்கள் அஹ் இல்லாமல் இருக்கக்கூடிய புண்ணிய திவசங்களுக்கு பதாக்கா மாதிரி சிரேஷ்டபூதமாக இருக்கக்கூடிய ஜெயந்தி நாளில் தேவகிங்கிற ஒரு பூர்வ சந்தியா பிராத்த காலம் உஷக்காலம் எப்படி சூரியனை வெளிக்கொண்டு வருமோ அது போல தேவகிங்கிற ஒரு பூர்வ சந்தியா பிராத சந்தியா தினகரம் அனபாயம் தினகரம் சூரியனை பெற்றெடுத்தாள் இதுல ராமகதாலையும் பார்த்தேன்னா சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம் அஜீஜனத் ராமச்சந்திரம் கைகே பரதம் ததா அஜீஜனத் ராமச்சந்திரம் அஹ் சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம்னு ஒரு கௌசல்யா கௌசல்யாத மாதிரி அந்த இடத்துல வந்து ராமன பாஸ்கரனாக சொல்லுவார் அது சூரிய வம்சம்னு அழகா இருக்கும் இந்த இடத்துல வந்து பகவான் ரெண்டுத்தையும் ரெண்டு விதமான ஒரு ஒரு பிரகாசத்துக்கும் அங்க வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டார் அஹ் கவி இங்க ஏன்னா சந்திரன் உச்சமா இருக்கு பிறக்கிறது இவரே வந்து சூரிய ஸ்வரூபமாகவும் இவரை சொல்லிடுறாரு சோ தினகரம் தேவகிங்கிற ஒரு பிராத்த சந்தியா தினகரம் சூரியனை பெற்றெடுத்தாள் எப்படிப்பட்ட சூரியன் இவர் அப்படின்னா அனபாயம் தினகரம் அனபாயம் ஆஹ் விலகாமல் இருக்கக்கூடிய அல்லது இங்க வந்து அஸ்தமனமாகாமல் இருக்கக்கூடிய சூரியனை பெற்றெடுத்தாள் எப்பவுமே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் எங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு ஒரு டிம்னஸ்ங்கிறதே வரலாங்க கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாள் இப்படி எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன்னா தாமரப்பூ விரிஞ்ச ஒரு ஒரு ஸ்டேட்லேயே இருக்கணுமே அது என்ன தாமரப்பூ அப்படின்னா ஜெகத்து இந்த உலக உலகம்ங்கிற ஒரு பத்மம் தாமரை அதனுடைய கிளேஷம் அப்படிங்கிற ஒரு நித்ரா தூக்கத்தை அபலுத்தியை போக்குவதற்காக இந்த அஸ்தமனமே ஆகாத ஒரு சூரியனை அவ பெற்றெடுத்தாள் புவனம் இந்த மே ஒரு தாமரை கண்ணன் திறப்புனால அப்படியே உலகமே பிரகாசித்தது அதுல இருக்கக்கூடிய கிளேசம்ங்கிற ஒரு நித்ரா தூக்கம் யாருக்குமே அந்த இடத்துல வந்து இந்த அஜானம்ங்கிற ஒரு தூக்கம் இல்லை எக்ஸப்ட் ஒரு சில பேர் அந்த காட சம்ஸ்காரத்தினால இருந்து இருந்தாலே தவிர மத்தபடி எல்லாருக்குமே ஒரு பெரும் பாக்கியம் தானே இல்லைன்னா பகவானோட கூட நடக்கிறது சுவாசிக்கிறது அந்த டயத்துல வந்து பிறக்கிறது என்ன ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்மாவ அனுபவிக்கிறதுக்கு சோ அதனால புவனம்ங்கிற ஒரு பத்மம் தாமரை அதனுடைய கிளேசம்ங்கிற ஒரு நித்ரா தூக்கம் அந்த தூக்கத்தை அபனுத்தியை போக்குவதற்காக அனபாயம் தினகரம் அஸ்தமனமே இல்லாத ஒரு அஹ் சூரியனை தேவகிங்கிற ஒரு பிராத்த சந்தியா வியஜனயத் இது வந்து உம் உத்தமுரார் இந்த ஸ்லோகத்தை எடுத்து போட்டிருக்காரு விஷ்ணு புராணத்துல அஞ்சாவது அம்சத்துல மூணாவது அத்தியாயத்துல இரண்டாவது ஸ்லோகம் கண்ணனுடைய பிறப்பு அஹ் அதுல வரக்கூடிய அந்த ஸ்லோகம் இதே எங்கே இருந்து வந்து வேதாந்தேஷிகர் எடுத்திருக்காருன்னு இப்ப குமாரசம்பவம் படிக்கிறச்சே நம்ம பாத்துன்னு வருவோம் ஒவ்வொரு ஸ்லோகமும் சிவபுராணத்திலிருந்து அப்படியே காளிதாசன் எடுத்து போட்டிருப்பார் அது மாதிரி இங்க வந்து இந்த இடத்துல பகவானுடைய பிறப்பை வந்து விஷ்ணபுராணத்துல இருந்து லிட்ரலி ஹிஸ் டேக்கன் தட் ஐடியா ஃப்ரம் தேர் ததா அகில ஜெகத் பத்ம போதகாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா அச்சுதன்னுங்கிற ஒரு பானு சூரியன் அந்த சூரியன் அந்த மகாத்மனா சூரியனானவர் ஆவிர் இதுல கில இப்ப இருக்கு கருமணி பிரோகத்துல இருக்கு கர்த்தரியில மாத்திரேன் அவ்வளவுதான் ஆவிர் உண்டானது எது அச்சுதன்ங்கிற ஒரு சூரியன் யாரிடத்தில் தேவகிங்கிற பூர்வ சந்தியாயாம் பிராத சந்தியால அச்சுதன்னுங்கிற ஒரு சூரியன் பிறந்தான் எதற்காக அகில ஜெகத் பத்ம போதாய இந்த முழு உலகம்ங்கிற ஒரு தாமரை மலருவதற்காக போதங்கரிச்ச இந்த இடத்துல ஞானம் உலகத்துக்கே ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த சூரியன் அஹ் பிறந்தான் ஆவிர்வாவமானான் பிறந்தான்னா அந்த இந்த நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிறப்பு இல்லை ஒரு அவதாரம் எடுத்தார் அவ்வளவுதான் இதுல வந்து ரூபக அதிசயோக்தி ரூபகம் அதிசயோக்தி ரெண்டுத்தினுடைய சங்கரமா சரி ரூபகம்ங்கிறது அஹ் நிகில புவன பத்ம கிளேசங்கிற நித்ரா இது ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு ரூபகம் தேவகி பூர்வ சந்தியாவும் ரூபகம் மென்ஷன் பண்ணாததுனால இருக்கிறதுனால அதிசயோக்தி இது ரெண்டுத்தினுடைய சில சமயம் வந்து அவர் வெறும்ன ஸ்லோகத்தை மாத்திரம் கொடுத்துடுற இது அலங்காரத்தை மாத்திரம் கொடுத்துடுறார் என்ன எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னு தெரியல திஸ் இஸ் ஓகே அவதாரதி முகுந்தே సంపదం ఏకకందే సురీతరిదం స్వాదుమాధ్వీకదిగ్ధావసునమానందనిఘ్ అమరమిథున హస్తరాహిం పుష్పవృష్ి అవతరతి ముకుందే సంపద ఏకకందే ముకుందే అవతరతి సతి ముకుంద என்ன அழகா வந்து பதம் இங்க போட்டிருக்கு அவருக்கு விழுந்திருக்கு இதெல்லாம் வந்து அனாயாசமா விழுந்திருக்க கூடிய பதம் முகும் ததாதி முகுந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் முந்திர ஸ்லோகத்துல ஜெகத் நித்ரா அவனுத்தியைங்கிறார் நித்ரா தூக்கம்ங்கிற ஒரு தூக்கம் போவதற்கு அஜ்ஞானத்தை போக்கி போதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறவர் அதனால முகுந்தா முகுந்தே அவதரதி சதி அது எப்பேற்பட்ட முகுந்தன் சம்பதாம் ஏக கந்தே சம்பத்துங்கிறது சம்பத்துனால என்ன நமக்கு வந்து இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் டியரஸ்ட் செல்வம்ங்கிறது மோக் ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு வந்து காண்பிக்கிறது அவனால தான் முடியும் அவனுடைய ஒரு ஒரு இதனால தான் நமக்கு ஏற்பட போறது அதனால சம்பதாம் ஏக கந்தே கந்தம்னா மூலம் தட் இஸ் ரூட் த ஒன் இஸ் த ஒன்லி ரூட் ஃபார் ஆல் ப்ராஸ்பரிட்டி எல்லா விதமான சம்பத்துக்கும் ஒரே மூல காரணமாக இருக்கக்கூடிய ஏககந்தே முகுந்தே முகுந்தனானவன் அவதாரதி சதி அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த சமயத்துல அஹ் தேவர்களினுடைய அஹ் பேர்ஸா வந்து அவ ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ரெண்டு பேரா தேவர்கள் எல்லாருமே வசுதேவனுடைய வீட்டுல அங்க புஷ்பமாறி பொழிந்தார்கள் அதுதான் சுரபித ஹரிதந்தாம் புஷ்பவருஷ்டி அஹ் அபஜத வசுதேவஸ்தானம் வசுதேவனுடைய ஸ்தானமானது கம்சனுடைய காராகிரகத்துலதான் இருந்தான் அந்த இடத்துலதான் பிறக்கிறான் கண்ணன் ஆனா வசுதேவரோட ஸ்தானத்துல புஷ்பவருஷ்டி விழுந்ததுங்கிறான் வசுதேவனுடைய ஸ்தானம் தான் எனக்கு எப்படி தோன்றது இந்த இடத்துலன்னா அஹ் கம்சனுடைய ரூல் ஓவர் ஆக போறது இன்னும் கொஞ்சம் நாள்ல அதனால அந்த இடத்துல அது வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் வசுதேவனுடைய ஸ்தானமாக ஆக போறது அது இனிமே ஆகையினால வசுதேவ ஸ்தானம்னுட்டு தேசிகர் அங்க விடுறாரு முன்னாடியே பின்னாடி நடக்க போறதை இங்க இண்டிகேட் பண்ணிடுறாரு ஏழு வருஷம் தானே கண்ணன் ஏழு ஏழு வயசுல வந்து சானூரன் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்சனை கொன்னு உக்ரசேன வைக்கலையா ஏழு வருஷ காலம்தான் அதுக்கப்புறம் வந்து வசுதேவருடைய இண்டிகேஷன் இது மாதிரி சூச்சனா மாதிரி சோ வசுதேவ ஸ்தானம் வசுதேவனுடைய அந்த இருப்பிடம் என்பது புஷ்பவருஷ்டி அபஜத ஒரு புஷ்பவருஷ்டியை அஹ் அடைந்தது அனுபவித்தது அபஜத யார் யாரிடமிருந்து யாருனால பண்ணப்பட்ட ஒரு புஷ்பவஷ்டி அமர மிதுன ஹஸ்தேகி ஆஹிதாம் அமரமிதுன அமர மிதுன தேவர்களினுடைய மிதுன இரட்டையர்கள் யார் யாரெல்லாம் வந்து சித்த சித்தாங்கனா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவள அவரவருடைய மனைவிகளுடன் கூட அவர்களுடைய கைகளினால் ஆகிதாம் போடப்பட்ட புஷ்பவஷ்டின் புஷ்பவஷ்டியை அடைந்தது மேலும் அந்த அமர மிதுனர்கள் எப்படி இருந்தார்னா ஆனந்த நிக்னேஹி ஆனந்தத்தில் ஆனந்த நிக்னைஹினா ஆனந்த அதீனைஹி பரவசைகி இத்தியர்த்தா சரி ஆனந்தத்திற்கு பரவசமாக ஆனந்தத்தினால அப்படியே ரொம்ப பரவசப்பட்டு வந்து கையில எடுத்துண்டு அந்த கைகளினால் போடப்பட்ட அந்த புஷ்பவருஷ்டி அந்த புஷ்பவருஷ்டி எப்படி இருந்தது சுரபித ஹரிதந்தம் ஹரித்துனா ஆஷா திக்கு திக்குனுடைய அந்தம் தி திக்குனுடைய எல்லை வரையில் வாசனை பரவுகின்றதான ஒரு புஷ்பவருஷ்டியை போட்டார்கள் மாத்வீக திக்தாம் சுவாது ரொம்பவும் ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய மாத்வீக அஹ் மகரந்தத்தினால் திக்தாம் பூசப்பட்டதான ஒரு புஷ்பவஷ்டி இது கா காஞ்ச பூவை தூக்கி போடல இந்த பிளாஸ்டிக் பூ பேப்பர் பூ அதெல்லாம் இல்ல அப்படியே தேன் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அஹ் எல்லா திக்குகளையும் வாசனையாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புஷ்பவஷ்டி அந்த புஷ்ப மழையானதை இந்த வசுதேவஸ்தானம்ங்கிறது அஹ் தேவர்களினுடைய கைகளினால் போடப்பட்ட அந்த புஷ்ப விருஷ்டியானது வசுதேவஸ்தானம் என்பது அடைந்தது சோ அவதரதி முகுந்தே இதுக்கு வந்து ஆஹ் இவர் என்ன சொல்றாருன்னா வசுதேவஸ்தானம் இது பதம் கம்ச காராகிருகசிய இவ வசுதேவ கிரகானாம் சர்வேஷாம் அபி கிராகணம் கிராககம்ங்கிறார் எப்படி கம்சனுடைய அந்த காராகிரகத்துல விழுந்ததுங்கிறது அந்த என்டையர் சிட்டி வசுதேவனுடைய வீடுகள் எல்லாமே அப்படின்னு எடுத்துட்டு இருக்கர் இட்ஸ் ஆல்சோ என்ன எனக்கு என்ன தோணித்துன்னா இட்ஸ் லைக் அன் இண்டிகேஷன் தட் இது எல்லாமே இனிமே வசுதேவர் கம்சனோட காராகிரகமா இருந்தா என்ன தட் இஸ் ஆல்சோ அவருடைய ஒரு கோட்பாடுக்குள்ள வந்துட போறதுங்கிறத காண்பிக்கிற மாதிரிதான் இருக்கு அதே போல ரோஹிண்யாதி வாசஸ்தானம் நந்த கோகுல கிரகம் அப்படி கிருஹிய அங்கேயும் புஷ்ப மாறி பொழிந்தார்கள் இங்க மாத்திரம் இல்ல அவளுக்கு ஏன்னா நாளைக்கு ரோஹிணி வீட்லயும் அந்த குழந்தை பிறக்க போறது யோகமாயா அங்க பறக்க போறா பலபத்ரன் பிறந்திருக்கான் முன்னாடி அதனால எல்லாம் எங்கெங்கெல்லாம் கண்ணன் இருக்க போறானோ அந்த இடத்துல எல்லாம் இவா வந்து புஷ்ப மாறி பொழிந்தார்கள் அவதரதி முகுந்தே சம்பதாம் ஏககந்தே சுரபிதரிதீக திக்தாம் அபஜத ஸ்தானம் ஆனந்த நிக்னைஹி அமர மிதுன ஹஸ்தைஹி ஆகிதாம் இப்ப வஷ்டி அடுத்ததுல இருந்து அடுத்த சர்க்கத்திலேருந்து கண்ணனுடைய பிறப்பு அவனுடைய விளையாட்டுகள் எல்லாம் வரும்